2024ல பாஜக ஆட்சிக்கு வர வேணும்னு சொல்லி மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க அப்படினும் 2024ல வலுவான பெரும்பான்மையுடன் ஆட்சியை பாஜக பிடிக்கும் அப்படினு சொல்லி மோடிஜி சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படினு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. 9 வருஷம் மக்கள் கஷ்டப்பட்ட கஷ்டமே போதும், இதுக்கு மேல எல்லாம் பாஜக வரணும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. இந்தியாவில் 99% மக்களும் அதே நிலைதான், அதான் வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஏன்னா ஏற்கனவே பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, அடுத்து வர்றது வாய்ப்பே கிடையாது, வராது பாஜக, அடுத்து காங்கிரஸ் தான். இப்போதைக்கு நாம் வந்து நான் வெளியில் போகலை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுக்கு இந்த சென்னையை சுற்றி இருக்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பை பார்க்கும்போது மறுபடியும் பாஜக வர்றது கஷ்டம்தான் மக்களுடைய மனநிலையை பொறுத்த அளவுக்கு. அதாவது மீண்டும் வருதுன்னா வட மாநிலத்திலேயாவது கொஞ்சம் அவர் தட்டி பார்க்கலாம், மற்ற தமிழ்நாட்டிலேயோ மற்ற இதுலேயோ அவர் தட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வட மாநிலத்தில் அவர் தட்டலாம், ஏன்னா அங்கேதான் படிப்பறிவு இல்லாதவனும் எதனாலும் பார்த்துட்டு எதனாலும் செஞ்சுட்டு போவான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகெல்லாம் படிப்பறிவு நல்ல நாகரிகம் தெரிஞ்சவன், அவன் சிந்திச்சு தான் செயல்பட்டு ஓட்டு போடுவான். என்ன இது வரைக்கும் வந்து என்ன இவர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு சொல்லுங்கள். இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ விற்குது? 100 ரூபா விற்குது. கேஸ் எவ்வளோக்குது? 1250 ரூபா விற்குது. நகை எவ்வளோ? 54000 விற்குது. இதெல்லாம் பணம் யோசிக்க மாட்டாங்க மக்களே. இவர் இப்படியே சொல்லிக்கலாம் எதனாலும், வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து கணிப்பு. ரெண்டு மொதல் பயணம் வர வச்சோம், ரெண்டாவது பயணமும் மக்கள் சரி இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது, சரி மறுபடியும் வரட்டும் வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லி வர வச்சோன்னா இனிமேலாம் வரக்கணும். மக்கள் அந்தளவுக்கு முட்டால் கிடையாது, விழிப்பான உலகம். நம்ம ரெண்டாவது கணினிமயமான காலங்கள், இன்றைக்கி காலகட்டங்கள், இந்த குக்கர் அந்த போனால் கூட கிளவிட்ட கடை கூட சொல்லும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இனிமேலாம் கனவு வாங்க வேணாம், ஏதோ வந்தால் யூபி உத்தரப்பிரதேசில் வரலாம், டெல்லியில் டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றதெல்லாம் வர மாதிரி. இப்போ இந்த அவங்க எதிர்பார்ட்டிகளும் இப்போ ஒரு ஒற்றுமையான ஒரு இணுக்கமான ஒரு கூட்டணி அமைத்து விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையோடு இன்றைக்கி இவரை வீழ்த்துறதுக்கு ஒரே கங்கணம் கட்டி அவரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தையும் நம்ம ஏடுகளையும் அன்றாட தொலைக்காட்சியிலும் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த கனவு வீண் கனவு, வேஸ்ட்டு. அவர் சொல்கிறது நடக்காது, அதான் வர சான்சஸ்லாம் கிடையாது. சவுத் இந்தியாவில் முக்கியமாக வர சான்ஸ் கிடையாது. நார்த் இந்தியாவிலாம் மேபி என்ன ஃப்ராட் நம்ம பண்ணி வேணால் வரலாம், ஆனால் சவுத் இந்தியாவில் சான்சஸ் கிடையாது. இதில் வந்து அந்தளவுக்கு ஆதரவெலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இப்போ பெட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு என்ன ரேட் போட்டுருவோம், இப்போ என்ன ரேட் போட்டுருவோம் அவங்களுக்கு தெரியும். கேஸ் சிலிண்டர் என்ன ரேட் வாங்குறாங்க அவங்களுக்கும் தெரியும், தெரியும் மக்களுக்கு தெரியும். நம்பிக்கை கோல்மால் தான், எல்லாமே ஓட்டு மிஷின் நம்பி இருக்காங்க. அது இந்த வருஷம் இந்த வாட்டி அது எப்படின்னு சரியாக தெரியல. அது என்ன சொல்கிறதுனா ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் தான் கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். 2024ல பாஜக ஆட்சிக்கு வர்றத மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவர் வாய், அவர் உருட்டு என்ன வேணால் சொல்லலாம். அவர் அவர் வாயில் என்ன வருதோ சொல்லுவார். மக்கள் நினைக்கணும்ல, எலெக்ஷன் போது தெரிய போகுது மக்கள் நினைக்கிறாங்க. வாய் தந்தாலே போய் தானே சொல்கிறார். அவர் என்னைக்கு உண்மையாக பேசியிருக்காரு, இப்படி ஒரு சொல்லி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கார், மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். ஆனால் அந்த இந்த முறை மக்கள் வந்து அவரை எண்ணத்தை ஏமாற்றுவாங்க. ஏன்னா விலைவாசிகள் வந்து மக்கள் பேசிக்கிறது இன்றைக்கி பாருங்கள், கேஸ் விலையிலேருந்து அன்றாட டீசல் விலை, பெட்ரோல் விலை, இதை வச்சு தான் அடுத்த கட்டமே எல்லா விலைவாசிகளும் நிர்ணயம் பண்ணுறது பெட்ரோல் டீசல் தான். அது கண்ணா பண்ணானு ஏறி போச்சு. 300 ரூபா 350 ரூபாய்க்கு இருந்த, அதாவது அவர் வரும்போது இருந்த கேஸ் விலை இன்றைக்கி 1200 தாண்டி போயிடுச்சு. உங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு கடைக்கடி ஊதி தேடுங்கள், நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இவர்கிட்ட இவர் பிஜேபி தரப்பில் எடுத்துக்கொண்டால் மதவாதம், மதம் தான் மதமாக சோறு போடுது. இன்றைக்கி நான் உழைச்சாத்தே எனக்கு சாப்பாடு, இன்றைக்கி நான் போய் இந்த வண்டி ஓட்டி நாலு நாலு டோர் டெலிவரி பண்ணாதே எனக்கு சாப்பாடு கிடைக்கும் ஸ்விக்கியில். அது மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டா சாதனையை, வர்றதுக்கு முன்னாடி மோடி என்ன சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், எல்லார் பேங்கிலையும் அக்கௌண்ட் வந்து 15 லட்சம் போடும் சொன்னேன், போட்டியா? 5000 போட்டியா? இல்லை 10000 போட்டியா? இல்லை 1000 போட்டியா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ இப்போ சொல்லி எல்லா மக்களையும் இன்னும் முட்டாளாக்க நினைக்கிறீங்க நீங்கள்? அது நடக்காது, இனிமேல் நடக்காது, அது நிறைவேறாது. இது ராகுல் காந்திக்கு அந்த இது இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நல்ல தகுதி இருக்க ஆள் வந்து அவர் இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் கூட நல்லா தான் வின் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஹிமாச்சல்லையும் ஸ்கோர் பண்ணாங்க. பி வரதுக்கு சாங்க, ஏன்னா இப்போ மக்களோட மனநிலையை மாறிட்டே இருக்குல்ல, சும்மா எத்தனை நாள் இதாக போய் வச்சு போய் பேசி ஆட்சி இது பண்ணிகிட்டு இருக்க முடியும். காங்கிரஸ் என்ன பண்ணிச்சோ அதை தானே இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மத வெறுப்பு, ரெண்டாவது வந்து இந்த அவங்களோட கார்பரேட் நிறுவனம் அந்த அவங்களோட முதலாளிங்களுக்கு அவங்களுக்கு தானே பெனிஃபிட் பண்ணுறாங்க. எல்லோரும் வளரலையே குறிப்பிட்ட செய்து உடம்புல ஒரு பகுதி மட்டும் வந்தால் வளர்ந்தா என்ன என்ன சொல்லுவாங்க அது?
காங்கிரஸோடைய கூட்டணி வர்றது வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி யாரோட அலையன்ஸ் வைக்க போகிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதாவது திமுக கூட்டணி, திமுக தலைமையில் அனுப்பிக்கிற கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நான் திமுக கட்சியும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. ரைட்டுங்களா? நான் அன்றாட செய்திகளை நான் வச்சு சொல்கிறேன். ஓகே, எந்த கட்சியும் பத்து வருஷமாக அவங்க செஞ்ச அளவு கூட இவங்க செய்யலையே. அவங்க செஞ்ச அளவு கூட இவங்க செய்யலையே. இவங்க செஞ்சது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒவ்வொரு மாநிலத்திலையும் கலவரம் உண்டாக்குறது, விலைவாசி ஏற்றுந்து, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கு. அவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறாரு, அவங்க கட்சியோட எண்ணத்தை சொல்லியிருக்கிறார். மக்கள் இன்னும் வந்துட்டு வாக்களித்தா தான் தெரியும். ஒன்று, அந்த அளவுக்கு வாக்களிப்பாங்களா அந்த முறை வரக்கூடிய இதுலங்கிறது கேள்விக்குறி தான். நிறைய இது வந்து தனியார்கிட்ட விட்டதே வந்துட்டு நிறைய அதிருப்தி இருக்குது. அவர் மேலே இப்போ நிறைய அதிருப்தி உருவாகிட்டு இருக்குது. நாளடைவில் அதிருப்தி வந்து ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கும். நான் என்ன மாதிரி ஆள் நம்பலாம் நம்புகிறாங்க, அது எப்படி போகுங்கிறது போக போக பார்க்கலாம். நீங்கள் மணிப்பூர் எரிகிறது, பட்டி எரிகிறது, நீங்கள் போய் அமெரிக்காவில் போயிட்டு வரீங்க, அமெரிக்காவில் போயிருக்கீங்க, உங்கள் மாநிலத்தில் உங்கள் நீங்களே ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க மணிப்பூரை. அந்த மாநிலத்தில் எரியக்கூடிய நெருப்பை அமர்த்துறதுக்கு ஒரு வழிமுறை தேடவில்லை நீங்கள். நீங்கள் தான் வெளிநாடு போயிட்டால் கூட உங்களுக்கு கீழே பணியாடக்கூடிய உள்துறை மந்திரி, என்ன இராணுவ இலக்கா மந்திரி இவங்களாம் இருக்காங்க. இவ்வளாச்சும் விட்டு போய் பேசி கீசி எதாவது பண்ணுங்கள். அங்கே என்ன பட்டி எரியுதுன்னு சொல்கிறாங்க, ஊழல்துறையெல்லாம் ஒரே இதாக இருக்கே அப்படி. அதை பற்றி சிந்திக்கலை நீங்கள். நாங்கள் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். அந்தளவுக்கு நாங்கள் மக்கள் இன்றைக்குள்ள மக்கள் வந்து முட்டாளல்ல, ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் சகோதர. அதுபோக மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை, மத்தியில் இருக்கக்கூடிய புலன்விசாரணையுடைய அதிகாரிகளையும் சிபிஐயும் அமலாக்கத்துறையை வச்சு அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த மாநிலத்தில் நமக்கு எதிர்த்து பேசுகிறாங்களோ அங்கே டைட் பண்ணி, அந்த அதிகாரி போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்களை மிரட்டி உருட்டி போ, டைட் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிய, இதெல்லாம் ஏற்றக்கூடிய விஷயமா? இல்லை மக்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியாதா நீ என்ன பண்ணுறீன்னு சொல்லி? ஒட்டுமொத்த இந்திய மக்கள் விழிப்போடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பாஜக வந்து நாட்டோட துரத்திடலாம். 95% காங்கிரஸ் வெட்டி போகிற வாய்ப்பு தான் இருக்குது. அது இருக்கிற மீடியாக்கள் வந்து அதை வந்து பணத்தை வாங்கிட்டு பாஜகவுக்கு வந்து ஒரு ஏற்கனவே அது மாதிரி தான் பண்ணாங்க. 2014 தேர்தலில் மறுபடியும் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறாங்க, அது வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் மனநிலைமை இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் நிலைமை என்னென்னா பாஜக மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமை இருக்காங்க. 99% மக்களும் அவர் சொல்லியிருக்க வேண்டியதான். மோடிஜி வந்து எல்லா போராட்டம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காரு, அது வாய்ப்பெல்லாம் இல்லை, அவராக சொல்லிகிட்ருக்க வேண்டியதான். அது மக்கள் அந்த நினைப்பே கிடையாது. இது அடுத்து பாஜக வந்துச்சுன்னா நாடு வந்து சுடுகாடாக மாறிடும். எங்கே பார்த்தா பாஜக ஆட்சி நடக்குது, மணிப்பூரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாஜக ஆட்சி ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து மக்கள் எத்தனை மக்கள் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்காங்க, இனப்படுகொலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் வந்துச்சுன்னா இந்தியா முழுவதும் பரவும். அது நிதர்சனம். என்னோடய இது வந்துட்டு காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது நடுவில் இவ்வளோ ஒரு 10 வருஷமாக வந்து அவங்க பண்ணினது வந்து ஒரு மாற்றத்தை வந்ததுன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் இதுவாக விரும்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க மாற்றத்தை விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மோடி ஆட்சி இப்போது வந்து என்னன்னு கேட்டால், இன்றைய விலைவாசி, பெட்ரோல் விலை, அரிசி விலை, எண்ணெய் விலை, கேஸ் விலை எல்லாத்தையும் உயர்த்தி கொண்டே போனால் எப்படி இவர் வந்து தமிழ்நாட்டில் காலை ஊன முடியும்? ஏதாவது ஒரு அளவு இன்றைக்கி வந்து ஒரு நான் ஒரு ஆட்டோ டிரைவரு, என் மகளை கட்டி கொடுக்கணும், இன்றைக்கி தங்கம் 54,000 விற்கிது, எதை வச்சு நான் வந்து ஓட்டு போடும், எதை வச்சு நீ வந்து சட்டமாக சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் காலை ஊனு, ஒரு பொழுதும் காலை ஊனுவதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம் நாங்களும் தமிழ்நாட்டில் காலை ஊனும் காலை ஊனும், வாய்ப்பே இல்லை. மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வந்து பாஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மற்ற சிறுபான்மை மக்களை வந்து எந்தளவுக்கு குடும்பப்படுத்துகிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை எந்தளவுக்கு குடும்பப்படுத்துகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மீடியாக்கள் வருது, மீடியாக்கள் வரமாட்டேங்குது, இவ்வளோதான். ஆனால் பாஜக முன்னாடி தடவை வந்துச்சுன்னா நாடு வந்து அழிவு பாது அழிஞ்சதுக்கு நிச்சயம், அது உண்மைதான். நாடு தாங்காது, இதுக்கு மேலே நாடு தாங்காது பாஜக வந்தால். முதல்ல பெட்ரோல் டீசல் விலை தான், அது விலை ஏறினாலே அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிடும். அதை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. அதனால் மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது இங்கே வந்து அனைத்து கட்சி கூட்டணிகளும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எதிர்க்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காங்கிரஸோடைய கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? காங்கிரஸோடைய அலையன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வர்றதுக்கு அதிகமாக அப்படியான வாய்ப்பு. இப்போ பிஜேபி வந்து எந்த அளவுக்கு பெருசாக நான் சாதிக்க போகிறேன்னு சொன்னாங்களோ ஒன்றும் இல்லை. இந்த சிலிண்டர் விலையை எடுத்துக்கோங்க, என்ன அளவில் நிற்கிது இப்போ.
அதே இப்போ டீசல் விலையை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இதுவும் நான் வந்து பெருசாக செஞ்சிருவோன்னு சொன்னாங்க, ஒன்றும் பெருசாக செய்யலை. இதுவே பெரிய மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. வரக்கூடிய இதில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க, விரும்புவாங்கன்னு நான் நம்புகிறேன்.